ரிபுக்கள் தேசம் இது, ரிபுக்கள் உலகம் இது, ரிபுக்கள் தேசம் இது, ரிபுக்கள் உலகம் இது. வணக்கம். ஆன்மீக அலசல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டு ரசித்து வருகின்ற நேயப்பெருமக்களுக்கு பாலிமர் சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். சென்ற வாரம் முதல் பூர்வ மீமாம்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். பூர்வம் என்றால் ஆதி, முதலில் வந்தது. அவர் எழுதிய ஆதி ஜெய்மினியர் வேத மீமாம்சம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற மூன்று மீமாம்சங்களில் வேத மீமாம்சத்தை முடித்துவிட்டோம். இப்பொழுது பூர்வத்திற்குள் நுழைந்தோம். பூர்வத்தில் நுழைந்தவுடன் பூர்வத்தில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, வேதங்கள் போற்றுவது கடவுளென போற்றுவது, தலைவரென போற்றுவது, அரசனென போற்றுவது இந்திரனையே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை சென்ற வாரம் எப்படி வேதங்கள் இந்திரனை போற்றுகின்றன, வேதங்கள் போற்றும் இந்திர மகிமைகள் என்ன என்றெல்லாம் சொன்னேன். இந்த வாரம் அவருடைய செயல் பற்றி. வேதம் அப்படின்னா இருப்பதை சொல்லுவது. இருப்பது என்ன? இருப்பது உண்மை. அதனால் வேதம் என்பது என்ன? உண்மை. உண்மையை பற்றி சொல்லுவது வேதம். அவ்வளோ சுலபம் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இந்த உண்மை வேதம் எழுதுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, வேத ரிஷிகள் எல்லாம் வெகுகாலம் தியானித்து யோக அபியாசங்கள் பல பயின்று லோக சஞ்சாரங்கள் பல செய்து இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி பிறகு கடுமையாக தவம் செய்த முனிவர்கள் வேத கூடாரங்களுக்குள் நுழைந்து, அதுக்கு தகுதி வேணும், அந்த கூடாரத்தில் நுழைந்து வேத சுவாசம் பெற்று வேதங்கள் எழுதுகிறார்கள். அந்த உண்மையை அறிந்து நமக்கு அந்த உண்மையை பகிர்ந்து கொள்கிறார்கள். இவ்வளோ கஷ்டமா சார்? எல்லாராலையும் முடியக்கூடிய சாத்தியம் இல்லையே. இது மிக கடுமையாக தியானித்து அபியாசம் பண்ணி யோக கூடாரங்களுக்குள் நுழைந்து அந்த வெளிப்பாடுகளை கேட்டு வந்து எழுதி நமக்கும் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுங்கிறது இத்தனை எல்லாரும் செய்யக்கூடிய காரியம் இல்லை அல்லவா. அப்படிங்கும்போது இந்த வேத ரிஷிகளும் குருமார்களும் என்ன சொல்ல விரும்புகிறாங்க உங்ககிட்ட, நீ இவ்வளோ கஷ்டக்கூட படாத, உண்மை அந்த உண்மையை சார்ந்து நில், அந்த உண்மையோடு நீ இருந்தால் போதும் வேத வெளிப்பாடுகள் உன் காதில் விழும் அப்படிங்கிறாங்க. நீ பெரிய தியானம் யோகம் பண்ணி வேத கூடாரம் போய் வேத வெளிப்பாடுகளை கேட்டு இல்லை 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 அந்த படிக்கட்டெல்லாம் மறந்துடு, உண்மையோடு நில், நீ உண்மையோடு உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், உன்னால் வேத வெளிப்பாடுகளை கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சுலபம் பண்ணியும் கொடுக்குறாங்க. இந்த யஜுர்வேதத்தில் வர்ற மாதிரி அர்ப்பணங்களும் காணிக்கைகளும் கொடுத்து யோகங்களையெல்லாம் பெருசாக பெருசாக ஹோமம் வளர்த்தி உண்மையோடு நில், அது போதும், உண்மையோடு இரு அது போதும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வேதம் என்பது இருப்பதை சொல்வது, இருப்பது என்பது உண்மை, அதனால் வேதம் என்பது உண்மை. இப்படி ஆயிரக்கணக்கான, இது லட்சக்கணக்கான கூட சொல்லிக்கலாம் வேணும்னா, இந்த ஆயிரக்கணக்கான வேத ரிஷிகள் அந்த உண்மையை பார்த்து சொல்லுவார், பார்த்துட்டு வந்து வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது ஆயிரக்கணக்கில் இருந்ததா அது, ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொன்னாங்களா அப்படின்னா, உண்மை அவங்க வந்து வெளியிட்ட உண்மைகள் எல்லாம் ஒரு ஹேண்ட்ஃபுல்லான விஷயங்கள் தான். இந்திரரை பற்றி, சோமம் பற்றி, விற்றாவையை வெட்டி சாய்த்தல் பற்றி, அந்த சோமத்தை காய்ச்சிற பற்றியெல்லாம் நிறைய இருக்கும். இந்திரரும் அக்னியும்னுடைய அசோசியேஷனை பற்றி, இந்திரரும் வாயுனுடைய அசோசியேஷனை பற்றி, இப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றித்தான் மறுபடியும் மறுபடியும் இந்த ரிஷி ஒன்று சொல்வார், அந்த ரிஷி சொல்வார், இந்த ரிஷி சொல்வார், எல்லாம் அந்த விஷயத்தின் விஷயம் என்ன, கருத்து என்னன்னா, இந்திரர் சோமம் இப்படித்தான் இருக்கும், விற்றாவை வெட்டுதல் இதுதான் இருக்கும். அதனால் அந்த உண்மைகள் எல்லாம் இதுக்குள்ளேயே சுழன்று சுழன்று வந்து கொண்டு இருக்கும். அத்தனை ஸ்லோகங்களும் பெரிய கதை மாதிரி போகாது, எல்லாம் இதை பற்றி தான் இருக்கும். இந்திரனுக்கு செய்ய வேண்டிய அர்ப்பணங்கள், கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், அவரிடம் நாம் பெற வேண்டிய பொக்கிஷங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கோம். வேதம் இந்த ஆதி மனி நிலையை பற்றி பேசும்போது வெகு காலத்திற்கு முன்பு எங்கும் இருட்டு இருந்தது, அந்த இருட்டுக்குள் ஒரு ஒளி மறைந்து இருந்தது.
பல முறை நான் இந்த நிகழ்ச்சியில் இதை சொல்லியிருக்கேன், இருட்டு ஒளியை மறைக்குமான்னு கேட்டிருக்கேன். இது இப்படித்தான் அந்த வர்ணனை இருக்கும், இருக்கிற ஒளியை மறைத்து கொண்டு திரையிட்டது போல் இருக்கும் அந்த இருட்டு. அந்த இருட்டை விட்ரா என்று அழைத்தனர். அந்த விட்ராவை இந்திரர் வந்து வெட்டி ஒளியை வெளியே கொண்டு வந்தார்ன்னு தான் வேத வாக்கியங்கள். இது நம்ம மேலே பார்த்துக்கிட்டு எங்கே இருக்குது வெளியே எங்கே இருக்குன்னு நம்ம போய் பயணம் செஞ்சு அந்த ஒளிகிட்ட போகிறது, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம் நாம் தியானிக்கும் போது. ஆனால் யோக மார்க்கத்தில் இது அனைத்தும் நம்முள் நடக்கும், இதெல்லாமே நம்முள் நடக்கும். நமக்குள்ளே இருக்கிற இருட்டு அது எங்கெங்கெல்லாம் இருக்குது நமக்கு இருட்டு, இது இந்த நமக்குள்ளே இருக்கிற இருட்டை கண்டுபிடிச்சி அந்த இருட்டை விலக்கி நம்மளில் இருக்கிற சுயம் பிரகாசத்தை வெளிக்கொண்டு வர இந்திரர் உதவுகின்றார். இதுவே ஐடியா, உண்மை வேதமும் இதுவே. எதுக்கு இது ஆரம்பம் அப்படின்னா, தனி மனித முன்னேற்றம், சுயம் சுயம் முன்னேற, என்னை நான் முன்னேற்றிக்கொள்ள என்ன பண்ணணும், தியானிக்கிறேன், அதிலிருந்து ஒவ்வொரு படியாக முன்னேறுறேன், இப்படி போகிறேன் நான். இந்த தனி மனித முன்னேற்றத்திற்குள் நம்முள் ஏற்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்புகளை உணர வேண்டும். அந்த ஆக்கிரமிப்புகள் தான் எது மேலெல்லாம் இருக்கு, மனத்து மேலே இருக்கு, ஆன்மா மேலே இருக்கு, ரசத்து மேலே இருக்கு, எண்ணத்து மேலே இருக்கு, நம்ம கருத்து தீர்மானம் வெளிப்பாடுகளின் மீது இருக்கு, நம்ம ஆசை, நம்ம ஆசை மேலே இருக்குது ஆக்கிரமிப்பு, அந்தராத்மா மேலே இருக்குது, நம்ம சுழிமுனை முக்கூடு இங்கே இருக்குது, இன்னர் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோமே, காது மூக்கு வாய் அதுக்குள்ளே ஒரு இன்னர் பேலன்ஸ், அந்த இன்னர் பேலன்ஸுக்குள்ளே இருக்குது, அங்கே இருக்கிற மூன்று அக்னிகள் மீது இருக்குது, நம்ம நேர்கோடு மீது இருக்குது, நேர்கோடை பற்றி நிறைய பேசிட்டேன் நான், நம்ம செயல் அந்த வியனத்து மேலே இருக்குது, அந்த வியனத்து மேலேயும் நம்மளுடைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புகளை நீக்க, இந்த ஆக்கிரமிப்புங்கிறத விட்ராவினுடைய செயல், இந்த விட்ராவின்ற செயல், அந்த இருட்டு இது மேலே எல்லாம் ஆக்கிரமிப்பிக்கும் போது நமக்கு என்ன ஏற்படுது, பயம், தோல்வி, துக்கம், தன்னம்பிக்கையின்மை, குழப்பம், சோர்வு, செயலின்மை, மறதி, இதெல்லாம் வந்தால் என்ன ஆகும், நமக்குள்ள நிறைய மூதேவிகள் வந்து ஆக்கிரமிக்கும். இந்த மூதேவிகளை விரட்ட எதனால் வந்தது, இந்த மாதிரி தன்னம்பிக்கை இல்லாத பயம் தோல்வி இதெல்லாம் வரும்போது மூதேவி தானாக வந்துடும். இந்த மூதேவியை விரட்டணும்னா இதையெல்லாம் விரட்டணும், இதையெல்லாம் விரட்டினா தன்னம்பிக்கையின்மை, சோர்வு, செயலின்மை, இதையெல்லாம் விரட்டினா தனி மனித முன்னேற்றம் நிகழ்ந்துடும். அந்த தனி மனித முன்னேற்றம் நிகழ்வதற்கு இந்த விராட்டை இந்திரர் வந்து வெட்டி சாய்க்கணும். இந்த நிகழ்ச்சி நான் கொடுக்கும்போது ஒரு வாரம் ஆன்மீகம் இதை பற்றியும் அலசலை பற்றியும், மறுவாரம் நீங்கள் நீங்களாகனு மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கையும் பேசினேன். அதை கேட்டுக்கொண்டிருந்த சில நேயர்கள், சார் நீங்கள் வந்து போகியா யோகியான்னு கேட்டாங்க. போகமும் யோகமும் ஒன்றே. எப்படி, அதில் தனி மனித முன்னேற்றத்தை பற்றித்தான் பேசினேன். தனி மனித முன்னேற்றத்தின் எல்லை வேதத்திற்குள் இருக்கின்றது. எங்கே தனி மனித முன்னேற்றம் நிகழும் போது விற்றா வெட்டப்பட்டு நம் செயலின்மை போய், சோர்வு போய், குழப்பம் போய், துக்கம் போய், பயம் போய், தோல்வி போய், இப்படியெல்லாம் இதெல்லாம் போக முன்னேற்றம் அடைந்து சுயம் அதனுடைய பிரகாசத்தை காணுகின்ற நேரம். சுயம் அறியப்பட வேண்டும். அந்த சுயம் திரையிடப்பட்டுள்ளது. யாரால், விட்ராவால் திரையிடப்பட்டிருக்கின்றது. உன் பிரகாசம் மறைந்திருக்கின்றது. இந்திரர் என்ன பண்ணுறார், இந்த விட்ராவை வெட்டி பிரகாசத்தை வெளிகொணுகின்றார். இந்திரர் ஆதிபத்திய அதிபதி. ஆதிபத்தியம் என்பது எண்ணும் எழுத்தும், இதுக்கு இந்திரர் அதிபதி. எண்ண உதயத்திற்கு இந்திரரே அதிபதி. இப்படி வெற்றா வெட்டப்பட்டு நம் சுயம் பிரகாசமடைய, சுயம் பிரகாசத்தை வெளிக்கொணரும் போது இந்திரர் நம்மளுடைய எண் எழுத்து, எண் உதயம், எண்ண உதயம், இப்படி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிடுறார்.
அவர் அந்தந்த அவருடைய ஆட்சி செலுத்த வேண்டிய இடங்களில் எல்லாம் வந்து அமர்ந்துடுறார். விற்றாவால் பக்கத்திலே வர முடியாது. எப்போ உங்களுடைய எண் எழுத்து எண்ண உதயம் இதெல்லாம் இந்திரர் ஆட்சிக்கு வந்ததோ அப்புறம் உங்களுடைய சுயத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அந்த சுயம் பிரகாசம் காணும். நிறைய பேர் தியானம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் பிரகாசமான ஒரு ஒளியை கண்டேன். நல்ல ஒரு தியான நிலைக்கு போகும்போது அந்த ஒளியை பார்த்துட்டியா அப்படின்னுலாம் கேட்பாங்க. ஐயா, ஒளியை காணல் அல்ல நம் நோக்கம், நம் இலக்கு ஒளியாய் ஆதல். ஒளியாய் ஆதலே இலக்கு. அதனால நான் ஒளியை கண்டேன் ஒளியை கண்டேன் இல்லை இல்லை இல்லை, ஒளியாய் ஆனேன். இப்படி ஆகக்கூடிய நிலை உண்டு. இந்த வேதங்கள் எல்லாமே நான்கு வேதமாக பிரித்தாங்க. அதுக்கு முன்னால் உண்மை வேதம். இந்த உண்மை வேதமும் சரி, இன்றைக்கி நாம் பார்க்குற நான்கு வேதங்களும் சரி, இந்திரரை பல இடங்களில் விற்றாவை வெட்டிய தலைவா இப்படின்னா அது சொல்லும். இந்திரர் வந்து வெட்டுறதையும் சோம விழாக்களில் வந்து கலந்துக்கிறதும் இந்த மாதிரியெல்லாம் இந்திரரை பற்றி நிறைய வரிகள் உண்டுன்னு சொன்னேன். அதில் இந்திரர் எப்படி வருவார், தேரில் வருவார். அந்த தேருக்கு குதிரைகள் உண்டு. அந்த தேரை பற்றிய வர்ணனைகள் உண்டு வேதத்திலே. அந்த குதிரைகளை பற்றிய வர்ணனை உண்டு. அந்த குதிரைகளின் கம்பீரம், அதனுடைய வேகம், அதனுடைய குளம்பொளி, கால் தடம் இருக்குது அந்த சத்தத்தை கூட, அதனுடைய வால், இப்படியெல்லாம் வர்ணிச்சிருப்பாங்க. அந்த தேர், குதிரைகள், குதிரையினுடைய கம்பீரம் இப்படி. வால், வாலை பற்றி சொல்லும்போது மயில் தொகையை ஒத்த வாலன்னு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சென்ற வாரமே சொன்னேன், இந்திரருடைய தேரில் ஊதாவர்ண 1000 குதிரைகள் உண்டுன்னு. அப்படி வர்ணித்தவங்க ரொம்ப கம்மி வேதரசிகளுக்குள். 2 குதிரைகளை பற்றி பேசிய வேதரசிகள் அதிகம். அந்த 2 குதிரைகள் மஞ்சள் நிறமும் மண்வர்ணமும் ப்ரௌன், அது ரெண்டும் கலந்த வர்ணத்திலே இருக்குமாம். எப்படி அதுக்கு அந்த வர்ணம் கிடைச்சதுன்னா, இந்திரனுடைய வலது தோள் மஞ்சளும் மண்வர்ணமும் இருந்ததாம், அது இறங்கினதாம் அந்த குதிரைக்குள். அந்த வர்ணம், அந்த 2 வர்ணத்தில் தான் குதிரை இருக்கும்னு சொல்லுவாங்க இந்திரருடைய தேர். இந்திரரை பற்றி வர்ணிக்கும் போது யஜுர்வேதத்தில் அந்த ஹோமகுண்டத்தில் அங்கிருந்து தான் உயிர் தெழுவது போல் எழுதுகிறாங்க. இந்த யஜ்ய குண்டத்தில் உயிர்த்து எழுங்கள் இந்திரரே, பிரகாசமுடையவரே, வீரியத்தோடு எழுங்கள். உங்கள் சக்தி வாய்ந்த கடலை கடந்து பறக்கின்ற குதிரைகள், உங்கள் நரம் ரதம் நிறைய எங்களுக்கு பொக்கிசத்தை அள்ளிக்கொண்டு வரட்டும். எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஹோமம் வளர்த்துறப்போ சில பேர் சொல்கிறது உண்டு, இந்த பணம் பேய்கிட்ட நான் மாட்டிக்கக்கூடாது, எனக்கு காசு கொடு எனக்கு காசு கொடுன்னு நான் கேட்கக்கூடாது கடவுளிடம், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பட்டமாக தப்பு. வேதங்கள் அனைத்தும் இந்திரரே எனக்கு பொக்கிசத்தை கொடுங்கள், அளவிலா கால்நடை செல்வங்களை கொடுங்கள், விலைமதிப்பற்ற பொருள்களை எனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கட்டும், இப்படித்தான் கேட்குறாங்க. வேதம் இப்படித்தான் கேட்க சொல்லுது, நாங்கள் அப்படி தான் கேட்கணும். அதை விட்டுட்டு இது காசு பணத்துக்கு நான் ஆசைப்படலை, ஏதோ எனக்கு இருந்த இருக்கிறது எனக்கு சௌரியமாக வச்சுக்கும், இதெல்லாம் சும்மா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், வேதம் அப்படியெல்லாம் சொல்லலை. எஜுரல் என்ன சொல்லுது, எஜ்ய குட்டத்திலே உயிர்த்தெழு, வீரியத்தோடு எழு. இந்திரரே வீரியத்தோடு எழுங்கள், கடல் கடந்து பறக்கக்கூடிய குதிரைகளை பூட்டப்பட்ட உன் தேரில் எனக்கு நிறைய பொக்கிசங்களை அள்ளிக்கொண்டு வா. வெக்கமே படாத இந்திரரை கேட்கும்போது. இந்திரரின் 2 மஞ்சள் மண்வர்ண குதிரைகள் அற்புதமான குதிரைகள். அது என்ன அற்புதம், அது இப்படி வேகமாக போகும் அப்படி வேகமாக போகும்னு சொல்லி புயலை போன்று வேகமாய் போகக்கூடியதுன்னு வர்ணனைகள். அது பட்டத்து குதிரைகள், பட்டத்து யானைன்னு சொல்ற மாருங்க, அது மாதிரி பட்டத்து குதிரைகள் என்னெல்லாம் போற்றப்படுகின்றது. இந்த குதிரைகள் இந்திரரோட ரதத்திலே பூட்டப்படுகின்றது. எதனால், எங்கள் நாங்கள் பண்ற பூஜைகளால், நாங்கள் செய்கிற வழிபாட்டால் இந்திரரே உங்கள் குதிரைகள் உங்கள் ரதத்திலே பூட்டப்படுகின்றன என்கிறார் ஒரு ரிஷி.
நிறைய நிறைய ரிஷிகள், வேத ரிஷிகள், உங்கள் ரதத்தை இழுக்கும் மிக சக்தி வாய்ந்த குதிரைகள் இரண்டுமே நீண்ட கூந்தலை உடையவை. அந்த கூந்தலை பற்றி சொல்கிறது, இரண்டையும் இந்த குதிரைகளை இரண்டையும் கட்டி பட்டைகள் கட்டியிருக்குள்ள உடம்புல எல்லாம் 27 பட்டைகள். அந்த 27 பட்டைகள் 27 கந்தர்வர்கள். யார் அந்த 27 கந்தர்வர்கள்? நல்ல கேள்வி. ஆனால் இப்பொழுது வெளியிட முடியாத ஒரு ரகசியமாயிருக்கின்றது. இந்த 27 கந்தர்வர்கள் வந்து அமர்ந்ததும், அந்த பட்டைகளில் வந்து அமர்ந்ததும் குதிரைக்கு வேகம் வந்துருச்சு. இப்படித்தான் வேதம் சொல்லுகின்றது. காற்றின் துடிப்பே குறுக்கு சட்டமானது அந்த தேருக்கு. ஓ குதிரைகளே, செல்வத்தை வெற்றி கொள்ளக்கூடியவர்களே, செல்வம்ங்கிறது அந்த குதிரை இழுத்துக்கிட்டு வர்றது தான். ரிபுக்களின் பாங்கை உணர்ந்தவர்கள் நீங்கள். ரிபுக்களை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க வேதத்தில். காற்றிலிருந்து உங்களிடம் எது வந்து சேர்ந்தது அப்படின்னு ஒரு ரிஷி கேட்குறார். ரதம் வந்து இஷ்டத்துக்கு புயல் வேகத்தில் போகக்கூடிய ரதம், அது இழுத்துக்கிட்டு போகிற குதிரையை பற்றி அப்படியெல்லாம் வர்ணனை. அப்போ ஒரு ரிஷி கேட்குறார், காற்றிலிருந்து எது உங்களிடம் வந்து அமர்ந்தது, பருந்து கொடுத்தது எது? இப்படியெல்லாம் கேட்டு என்ன சொல்கிறார் அந்த ரிஷி, அதே பலம் எங்களுக்கும் வந்து அடையட்டும்ங்கிறார். காற்று இந்திரரின் குதிரைக்கு கொடுத்தது எது, பருந்து கொடுத்தது எதுன்னெல்லாம் கேட்டு அதே பலம் எங்களையும் வந்து அடையட்டும்ங்கிறார் ரிஷி. புதிய பாதைகளை அமைத்து செல்லும் குதிரைகளே, அற்புத குதிரைகளே, உண்மையை தூண்டுகின்ற ரிபுக்கள் அந்த ரிஷிக்கள். வெற்றி பெற்று அடைந்த பரிசுக்கள் எங்களுக்கும் கிடைக்கட்டும், அதில் ஒரு பாகம் எங்களுக்கும் கொடுவேன். இன்னொரு ரிஷி இன்னொரு படி மேலே போகிறார், அப்படி கிடைத்த பரிசுக்கள் எங்களுடையது ஆகட்டும்ங்கிறார். எனக்கு கொடுத்துரும் அதை, எப்படி கேட்குறார் பாருங்க. இந்த குதிரைகள் எப்படி போகுதுன்னா, அதனுடைய காலடியிலே பாம்புகள் மிதிபட, ஓநாய்களை மிதிபட, பூதங்களையும் துராக்கிரதர்களையும் அழித்து கொண்டு, தீய சக்திகளை எரித்து கொண்டு, இல்லாம இவைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டு வெற்றியை உண்டாக்கும் பாதையை அமைக்கின்றது இவை. சாதாரண விஷயங்களா பாருங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. இந்திரரின் ரதம், இந்திரரின் குதிரைகள், அந்த குதிரைகளின் கால்கள், அந்த கால்கள் பாம்புகளை மிதித்து, ஓநாய்களை மிதித்து, பூதங்களையும் துராக்கிரதரைகளையும் எரித்து இல்லாமல் ஆக்கி கொண்டு புதிய வெற்றி பாதைகள், வெற்றி பாதைகளை அமைத்து கொண்டுகிறது. வெற்றி பாதையை உண்டாக்கி கொண்டு செல்லுகின்றதாம் இந்த குதிரைகள். வணக்கத்திற்குரியவை அவை, இந்திரர் வணக்கத்திற்குரியவர், அவர் ரதமும் அந்த தேர் குதிரைகளும் வணக்கத்திற்குரியவை. வழி அமைத்தல்னா என்ன? பாதை போட்டுக்கிட்டு போகுது, அது பின்னால் நம்ம போக வேண்டியதுதான். அந்த வழி அமைத்து செல்பவராய் வடிவமைக்கப்பட்டவர்கள் நீங்கள். வேத வாக்கியம் பாருங்க, வழி அமைத்து செல்பவராய் வடிவமைக்கப்பட்டவர்கள் நீங்கள். உங்களுடைய கடைசி தடங்கள் ஒரு இது போனதுக்கப்புறம் அந்த உங்கள் வெற்றியை காட்டிக்கொண்டே இருக்கின்றன. அப்படி அந்த அதுக்கு போகும்போது அந்த இடத்துல வெற்றி எப்படி வழியமைக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த குதிரைகள் காற்றை போல் துரிதமாய் இயங்கும் இயக்கம் உங்களுடையது, ரொம்ப ஸ்பீடு. உங்கள் குழம்புகள் எல்லா திக்குகளிலும் பரவி எப்படி இருக்குது, ஓய்வின்றி அவை அண்டத்திலே ஒலித்து கொண்டே இருக்கின்றன. வேதவாக்கியம் இது, ஒன்று கூட என்னுடைய ரீல் கிடையாது. காற்றை போன்ற துரிதமாக இயக்கத்தை கொண்டவர்கள் நீங்கள். அந்த மாதிரி இயக்கம் உங்களுடைய இயக்கம். உங்கள் குழம்பொழிகள் எல்லா திக்குகளிலும் பரவி அண்டமெங்கும் ஓய்வின்றி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. வழி அமைத்து செல்பவருக்கும், இந்த வழி அமைத்து செல்லுதல் குதிரைகள்,
அதில் சவாரி பண்ணுறவர் யார்? இந்திரர். வழியை அமைத்து செல்பவருக்கும் அதில் சவாரி செய்பவருக்கும் நம் வணக்கங்கள். அவர்களுக்கே நம் முதல் விருந்து. என்ன விருந்து? சோம விருந்து. இன்னொருத்தர் சொல்கிறார், இப்படி குதிரையெல்லாம் வர்ணனை பண்ணிட்டு ரொம்ப அழகா அந்த குதிரைகள் யக்கை குண்டத்துக்கு பக்கத்தில் வருமா, அப்படி மெல்ல நடக்குமா யக்கை குண்டத்துக்கு போல் பக்கத்தில் அவர் வந்து இறங்கிறதுக்காக. அந்த நேரத்தில் அங்கே பாட்டு பாடுறவங்க, இதை போற்றி பாடுபவர்கள் அந்த பாடல்களெல்லாம் கேட்டு மகிழ்வாராம் இந்திரர். இந்திரருக்கு எப்பவும் ஒரு ஒரு வர்ணனை உண்டு. வர்ணனைனா சாதாரணமாக பொயட்டிக் லைஸ்னு சொல்லுவாங்களே, பொய்களெல்லாம் கலந்த வர்ணனை, அப்படியெல்லாம் இல்லை, இதன் உண்மையின் வர்ணனை அது. அதில் இந்த பாடல்களை கேட்பதில் எப்பவுமே ஒரு விருப்பம் இந்திரருக்கு. ஓ இந்திரரே விரிவாக பயணம் செய்யுங்கள், ஓ இந்திரரே விரிவாக பயணம் செய்யுங்கள், எங்களுக்கு விசாலமான தங்குமிடங்களை அமைத்து கொடுங்கள். நல்ல நல்லது, ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுன்னு கேட்குறாரு. செல்வ செல்வாப்பை கொடு, பொக்கிசத்தை கொடு, நீ எல்லாம் அள்ளிக்கிட்டு வானு, குதிரைகிட்டையெல்லாம் சொல்லிக்கிட்டு ரதத்தில் கொண்டு வானெல்லாம் சொல்லிட்டு இந்திரர்கிட்ட சொல்லும்போது அதெல்லாம் வைக்கணுமே, அதுக்கு நல்லா விசாலமாக ஒரு நல்ல ஒரு பங்களா கட்டி கொடுன்னு கேட்கலாம். எனக்கு தங்குவதற்கு இடம் கொடு, இதான் பால் கறக்கிறதுக்கு கறவை மாடுகளை கொடு, எல்லாம் கேட்கலு இந்திரர்கிட்ட. இந்திரர் தான் கொடுக்க முடியும். அது வேதம் அப்படித்தான் சொல்லுது, இந்திரரே விரிவாய் பயணம் செய்யலும், எனக்கு விசாலமான ஒரு இடத்தை கொடு, தங்குமிடம் கொடு. இந்திரரே எங்கள் மீது ஆடை அணைகளை பொழியுங்கள். சும்மா கூட கொண்டு வந்து கொடுங்க, கொட்டு, என் மேலே கொண்டு வந்து கொட்டு. கேளு, நீ இந்திரரை கேளு. தூய்மையான அதீதமாய் பால் கறக்கும் கறவை பசுக்களை எனக்கு கொடு. சும்மாலாம் இல்லை, சின்னதெல்லாம் கேட்கறது கிடையாது. தூய்மையாய் அதீதமாய் பால் கொடுக்கக்கூடிய கறவை பசுக்களை எனக்கு கொடு. பிரகாசமான பொக்கிசங்களை கொடு. உங்கள் வைரம் மாதிரி நல்லா ஜல ஜலி ஜலம் ஜொலிக்கணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு கொடு. மனசு விட்டு கேளு, இந்திரரை கேள். வேதம் இந்திரரை கேளுன்னு தான் சொல்லுது. அத்தனை ரிஷிகளும் கேட்ட வரிகள் இது. எல்லாரும் இதுதான் கேட்டாங்க, நாமளும் இதையே கேட்போம். விற்றாவை வெட்டி, விற்றாவை வெட்டி சாய்த்தவரேன் அவரை விழிக்கிறோம். எங்கிருக்கு விற்றான்னு சொன்னேன், நமக்குள் இருக்கின்ற விற்றா. என்னுடைய தனி மனித முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கின்ற பிளாக் எல்லாத்தையும் உடைச்சி எனக்கு என்ன கொடு? எனக்கு பொக்கிசங்களை கொடு, இருக்க இடம் கொடு, ஆடை அணிகளை கொட்டு, பிரகாசமான பொக்கிசங்களாக கொட்டு. கொண்டு வந்து தங்கத்தை கொடு, பச்சையாக நேராக இந்திரர்கிட்ட எனக்கு தங்கத்தை கொடு. பூமியிலே உள்ள அனைத்து சுகங்களையும் கொடு. இந்திரரே எனக்கு அனைத்து சுகங்களையும் கொடு. கேளு, வேதம் இதுதான் கேட்க சொல்லுது. கேளு, இந்திரரே நீங்கள் அளிக்கும் செல்வம் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும்படி செய். சும்மா இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்து விட்டு போயிடாத, அடுத்தடுத்து மேலே மேலே கொடுக்கணும். நீங்கள் அனுப்பப்பட்டதால், உங்களால் அனுப்பப்பட்டதால் செல்வமும் பொக்கிசமும் ஆடை அணிகளும் சுகங்களும் உங்களால் அனுப்பப்பட்டதால் நான் அடைந்தவன் நானேன். இது விட என்னங்க வேணும்? இந்த வேதங்கள், இந்த நான்கு வேதம் இல்லை, அதுக்கு முன்னால் இந்த உண்மை வேதமும் சரி, அந்த வேதங்கள் எதை கேட்குது இந்திரர்கிட்ட? இந்திரரை போற்றி விற்றாவை வெட்டியவனேன்னு சொல்லி என்னை தனி மனித முன்னேற்றத்தில் என்னுடைய அல்டிமேட் இடத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லி எனக்கு செல்வங்களையும் சுகங்களையும் பொக்கிசங்களையும் பிரகாசமான விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுன்னு கேட்கு. நீ அனுப்புனதுனால நான் அடைந்தவன் நானேன் என வணங்குகின்றேன். இப்படி இந்திரருடைய பெருமைகள் வேதத்தில். இப்படி இந்திரரை வணங்கி வணங்கி இவர்கிட்ட கேட்குறோம். இந்த இந்திரரை கேட்கும்போது கொஞ்சம் கூட வெக்கப்பட வேண்டியதில்லை. ஏ, வேதங்களில் அப்படித்தான் இருக்கு வதிகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் என்னிடம் பேசும்போது, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு வந்து பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ என்னுடைய சேமிப்புகளில் எனக்கு வட்டி வந்துக்கிட்டு இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இனி நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலை,
இந்த பணப்பேயிடம் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இப்படியெல்லாம் என்கிட்ட பேசினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் இல்லைங்க, பணத்தை பேயின்னு சொல்ல வேண்டாம், பணம் பேயன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம், வேதத்தில் இப்படியெல்லாம் சொல்ல சொல்லி சொல்லலை. வேதத்தில் இந்திரரை வேண்டுவேன்னு சொல்லிட்டு வேண்டுவதெல்லாம் எனக்கு பொக்கிஷம் கொடு, எனக்கு செல்வம் கொடுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இவ்வளவு படித்து அறிந்தவர்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொன்னேன். இந்த இந்திரர் நமக்கு அழிக்க வந்தவர், நம்மளை கொடுக்க வந்தவர், நமக்கு கொடுக்க வந்தவர். அப்படிப்பட்ட இந்திரரை வணங்கணும், வணங்கி அவரிடம் வேண்டலாம், எதையும் வேண்டலாம். இப்போ நான் சொன்னது அத்தனையும் சொல்லி வேண்டுங்கள் என சொல்லி இன்று உங்களிடம் நேரமின்மையின் காரணமாக விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி. சத்திய வழி என் வழி, வேத வழி என் வழி, உண்மை வழி என் வழி, இதை தான் நீங்கள் எல்லாரும் சொல்லி கும்பிடணும். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த தெய்வம் எதிரில் நின்றிருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட உருவமாக இருந்தாலும் சரி, கோயிலில் வணங்கும் போது தவறாது சத்திய வழி என் வழி, வேத வழி என் வழி, உண்மை வழி என் வழி என கூறி வணங்குங்கள். நன்றி.